டிசைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட அம்மாக்காக ரெடி பண்ணது. அவங்க எனக்கு பேக்கில் சிம்பிளாக நெக்லைன் வேணும்ன்ட்டு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சஸ் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் ப்ளூ கலர் த்ரெட்டில் ஒரு லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் கோல்டு கலர் ஸ்டில்ல ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ப்ளூ கலர்லேயே கொடுத்து ஒரு கால் இன்ச்சு நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன ஹார்ட் இன் ஷேப் வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் இன் ஷேப் கொண்டு வரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி, திலகம் ஸ்டோன் ஒட்டி, அது ப்ளூ கலர் ஸ்டோனு, அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு கரெக்டாக ஹார்ட் இன் ஷேப்பில் வரைஞ்சதில் அவுட்டரில் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துட்டு உள்ள ஃபுல்லாக த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். க்ரீன் கலரில் த்ரெட்டோடு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டுரு. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவில் வர இடத்துல ஒரு சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் நெக்லைன்னாலும் நம்ம நல்லா நீட்டாக அந்த கலர்ஃபுல்லாக வரும்போது ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, கோல்டு கலர் காம்பினேஷனில் அழகாக வரும்போது ரொம்ப லுக் அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டாட்ஸ் வைக்கிறதுக்கு பேக்குக்கு ரிலேட்டடான டாட்ஸு ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் கண்டினியூட்டி தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு யூஸ் பண்ணி கால் இன்ச்சு நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அந்த ஹார்ட் இன் ஷேப்பு கோல்டு கலர் காம்பினேஷனில், கோல்டு ப்ளூ க்ரீன் காம்பினேஷனில் ரெடி ஆகி வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப லுக் அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும், சிம்பிளாகவும் நீட்டாகவும் வேணும்னு கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஜர்தோசி ஒர்க்கு ரொம்ப கொண்டு வராமல் த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, பீடு ஒர்க்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் ரெண்டு லைன் கொடுத்துட்டு சுகர் பீடு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து கால் இன்ச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே நல்லா கீழே ஸ்லீவுகளுக்கு பார்டர் மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு அந்த பார்டருக்கு மேலே ஒரு அழகாக டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த பீகாக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அவுட்டரில் இன்னும் ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டில் தாம்பூர் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உடம்பு வர பார்ட்டில் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு சுகர் பீடு சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதுக்கு கரெக்டாக ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி நீட்டாக முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தோகை வர பார்ட்டில் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதை சுற்றியும் ஒரு லைனு சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு, ஒரு லைனு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்து ஒரு திலகம் ஷேப்பு மேலே கொஞ்சம் கேப் இருந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு ஒரு சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் செயின் ஸ்டிச்லேயே ப்ளூ கலரு, கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ஃபில் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அழகாக முடிச்சிருக்கேன். முடிச்சிட்ட பிறகு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஒரு லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த லைனில் ஒரு கோல்டு கலர் ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் லேஸ் கொடுத்துட்ட பிறகு அந்த பக்கம் ஒரு லைன் சுகர் பீடு, இந்த பக்கம் ஒரு லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் கொடுத்த அந்த சேம் ஹார்ட் இன் போர்ஷனே அதே சேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த கார்னர் வர இடம் மட்டும் லோட்டஸ் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த கார்னரும் லோட்டஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த கார்னரும் லோட்டஸ் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக கீழே வர பார்ட்டில் ஜிமிக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஜிமிக்கு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அவுட்லைன்னு சுகர் பீடில் ஃபாலோ பண்ணிட்ட பிறகு நடு சென்டரில் ஒரு திலவு ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே செயின் ஸ்டிச்சில் க்ரீன் கலர் நூலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜிமிக்கி தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு கோல்டு பாலும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த இது போர்ஷன் கரெக்டாக முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கரெக்டாக ஸ்கேலை வச்சு 1 inch இதில் லைனு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துட்டேன், லைன் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பாலு 3 sugar beads, கோல்டு பாலு 3 sugar beads மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரே சுகர் பீடாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீடு கோல்டு பாலுன்னு மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் லுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக அந்த லைன்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நடுவில் கேப் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல் ஸ்லீவுமே ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கேட்ட மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் கொஞ்சம் கிராண்டாகவும் நீட்டாக அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா சிம்பிள் நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு காமன் டிசைன் பீடு ஸ்டோன்லெஸ் பீடு கொடுத்துட்டு சின்ன லீஃப் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்லீவு நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் 2 peacock இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பீகாக்காக அவுட்டர் லைட் டைமண்ட் ஷேப் கொடுத்துட்டு டைமண்ட் ஷேப் கீழே ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் கொடுத்த சேம் லீஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளேயுமே நான் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சர்தூசி கொடுத்து ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல் ஒர்க்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது கல்யாண பொண்ணோட அம்மாக்காக ரெடி பண்ணது. அவங்க எனக்கு சிம்பிளாகவும் நீட்டாக அழகாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீட் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.